ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் யமஹால வந்து எஃப்இசட் எஸ் வெர்ஷன் 3.0 தான் இருக்குது. ஸோ பைக்கை பார்த்தாலே தெரியும் வேறு லெவலில் இருக்கல. அண்ட் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, அதனால் பார்த்திங்கன்னா பைக் லுக்கே பார்த்திங்கன்னா பெருசாக தெரியுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த டேங்க் சைஸ் ஜெயிண்ட் லுக்காக தான் இருக்கும், இன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகவே தெரியுது. ஸோ இந்த பைக் பற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் செக் பண்ணுவாங்க, ஸோ ஹைவேஸ் எடுத்துகிட்டு போய் டாப் அண்ட் செக் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் கேர் பூசாங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிற வீடியோஸ் நம்ம நோட்டீஸ்னா வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேம், ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா வாங்கி 4 மந்த்ஸ் தான் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எடிஷன் விட்டுருந்தாங்க, அது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன், கலர்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மந்த் 8 மந்த் கிட்ட ஆயிருக்கும். அது பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்த எடிஷன். ஸோ இந்த பைக் எஃப்இசட் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த எடிஷன் இருக்கும். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 cc இன்ஜின் தான் கிடைக்குது. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 bhp பவர் அண்ட் 30 Nm ஆஃப் டார்க் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ யமஹா இன்ஜின் சொல்லும் போதே தெரியும் எல்லாருக்கும். ஸோ நல்ல பர்ஃபெக்டான இன்ஜினே கொடுத்துருப்பாங்க யமஹாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் செக்ஷன் வந்துடும். ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லுக் தான் கிடைக்குது. பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா சன் தெரியுதா? ஸோ சன் செட் ஆகிட்டு இருக்கு, எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த சைடு பாருங்களேன், உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வருது, இப்போ வர எம்டி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வருதுங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செக்ஷன். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு யமஹாவில் நிறைய பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டயர் செக்ஷன்ஸ் தான் நிறைய வண்டி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த கிரே கலர் பாருங்களேன், ஸோ கிரே வித் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வைசஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்இடி கிடைக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஹாலஜன் தானா இல்லைங்க, உங்களுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான், ஒயிட் கலர் பல்ப்ஸ் எல்இடிஸ் தான் வருது. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடிஸ் தாங்க வருது. அண்ட் ஹேண்ட் கார்ட்ஸ் சொன்னல, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆரஞ்ச் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எதுவும் பண்ணல. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாய் கலரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. ஸோ ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலரு, லைட்டாக சேர் அடிச்சிருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்க. அண்ட் பம்பஸில் பார்த்தீங்கன்னா ரோப் சுற்றிருக்காரு. அண்ட் சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஓல்டு மாடல் மாதிரியே தான் இருக்குது. அண்ட் கலருக்காகவே பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் விட்டுருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துடும். பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் எல்இடி செட்டப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பாருங்களேன், பார்க்கும்போதே செம்மையாக இருக்கல. ஸோ MT15, ஸோ ஆமாம் அந்த செட்டப் மாதிரி தான் இருக்குது. அண்ட் எல்இடியும் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிடுறேன். ஸோ வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,44,000 பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு 4 மந்த்ஸ் பேக். ஸோ இப்போ எவ்வளோங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆன்லைனில் இப்போ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பைக் ஒர்த்தா இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ ரைட் போகும்போது சொல்கிறேன், இப்பயும் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ இந்த சைட் செட்டப் பாருங்களேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த சைட் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சைட் செட்டப் பார்த்திங்கன்னா இல்லை. இது எப்படிடா கழுவி விழுந்துச்சு, இல்லை எதுவும் பிடுங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லையாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்லேயே கழுவி விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொன்னார். அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. பட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வர யமஹா பைக்ஸில் பார்த்திங்கன்னா பில்ட் குவாலிட்டி ரொம்ப பெருசாலாம் இல்லை. அண்ட் டேங்க்கும் பாருங்களேன் எடுத்துக்கிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல கேப் தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே, டேங்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த மாதிரி பிளாஸ்டிக் செட்டப்பில் இருக்கிறது மட்டும்தான் அப்படி பார்த்தீங்கன்னா கிளிப் மாதிரி எடுத்துக்கிட்டு வருது. அண்ட் சீட் கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காருங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த வண்டியில். அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் போயிடும். ஸோ சாவி பாருங்களேன் இங்கே போடுற மாதிரி இருக்குது. இப்போ வர MT15 எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. நல்லா இருக்குங்க இந்த லுக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி எஃப்இசட் இருக்குல்ல, ஸோ வெர்ஷன் 1, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேல் ஆச்சு. அண்ட் இப்போயும் பார்த்திங்கன்னா இது நல்ல ஃபேமிலி பைக்னே சொல்லலாம். அண்ட் ரைட் முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸோ பைக் பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா அதே 10,000 rpm இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, கிலோமீட்டர்ஸ் அண்ட் டைமும் பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகுது. கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? நோங்க, கியர் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. 5-speed கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் பார்த்திங்கன்னா மவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ R15 வெர்ஷன் 3 வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். டோட்டலி மேட், நல்லாயிருக்கு. சிவாங்க ஃபேம் அப்படியே போவோம். ஃபுல் கிளச்சில் இருக்குங்க வண்டி, நவுறவே மாட்டேங்குது. ஏய் நல்ல புல் இருக்குங்க. இந்த செட்டப் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக தெரியுது, ஒய்டாகவும் இருக்குது. யார் சாமினி, ஸ்டாப் ஸ்டாப்னு நிறுத்தணும், நம்ம போவோங்க. ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அண்ட் ஃபேம் இந்த பைக் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட தான். ஸோ நம்ம ஊர் தான். ஸோ ரொம்ப நல்லா கேட்டு தந்தார். இன்றைக்கி தான் எனக்கும் டைம் கிடச்சிது. ப்ரோவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டாப்பில் வண்டி எடுத்துக்கிட்டு. அண்ட் ப்ரோவுக்கு பார்த்திங்கன்னா வச்சு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி யாரும் பைக்ஸ் வச்சுருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா போவோம். டாப் அண்ட் செக் பண்ணுவோம். அண்ட் ரைடிங்க்கு எப்படி இருக்குது? கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ லாங் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் வண்டியோட மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 40 to 45 தருதாங்க. ஸோ ஓனர் சொன்னது, ஸோ நான் செக் பண்ணல, ஓனர் சொன்னது பார்த்திங்கன்னா 40 to 45 தருதுன்னு சொன்னாங்க. 100 போயிடுச்சுங்க அதுக்குள்ள. ஓ, 4th கியர்லேயே 100 போயிடுச்சுங்க. வழி விடாமல் போனால் எப்படி? கொஞ்சம் வழி விடுங்க பாஸ். ஸோ ரைடிங்லாம் சூப்பராக இருக்குங்க. பட் ஏதோ எஃபர்ட்லெஸ்ஸாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 150 cc. ஸோ அப்படி தான் இருக்கும். அண்ட் லெஃப்டில் பாருங்கள், சன்செட் ஆகிட்டு இருக்கு வேறு லெவலில். கமான் மேன், ஒரு 115 போவியா பார்ப்போமா? கொஞ்சம் நம்பி தான் சொல்கிறேன், 115 போயிரு. போயிடுவாப்லன்னு நினைக்கிறேன். தலைவரே, தலைவரே, என்ன ஸ்டக் ஆகிட்டீங்க? பரவாயில்ல, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருக்கீங்க. 114 போயிருக்காப்புல. ஸோ ஆப்போசிட் ட்ராக் போயிட்டு திரும்பி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 115 போவாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் 5-speed கியர் பாக்ஸுங்க. நம்ம NS 200 ஓட்டி 6-speed இருக்குதுன்னு நினச்சி நம்ம கியர்லேயே கால் போகுது. அண்ட் ரைடிங்க்கு எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எஃபிசியட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒய்டாக கொடுத்துருவாங்க. அண்ட் நல்லாவே பார்த்திங்கன்னா கையை இப்படி லென்த்தாக வச்சுக்கலாம். அண்ட் லாங் ரைட்ஸ் போகும்போது ஹேண்ட் பெயின் பெருசாக வராது. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக 6th, 5th கியரில் இருக்கும்போது போகிறதுக்கு லைட்டாக தண்டது. அது எல்லா வண்டியும் இருக்கிறது தான். சவுண்டு பாருங்கள் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் இது காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 160 இருக்குது, சுசுகி ஜிக்ஸர் இருக்குது. ஸோ அதை விட இது நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நல்ல ஃபேமிலி பைக்கு. நான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹை பவர் தான் எதிர்பார்ப்போம். அண்ட் ஹை டார்க் இருக்கணும்னு நினைப்போம். பட் அது பார்த்திங்கன்னா இதில் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் சொன்னேன்ல. ஸோ ஒரு 4 பேர் போகிறீங்க, ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு வேணும், நல்ல மைலேஜ் தரணும், சிட்டி ரைட்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா இந்த பைக் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பில்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது எப்படிங்கிறது சொல்லிடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ராக் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபேம் ஆப்போசிட் ட்ராக் வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக சன் இருக்குல்ல. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட எஃபிசட் நிற்குது. வண்டி லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக் யாரும் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போமே. அண்ட் வண்டி பிரேக்கிங் சொல்லணும்னா பக்காவாக இருக்குங்க. 40 போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளச்சில் இருக்குது. ப்ரோ எப்படி தான் ஓட்டுறாருன்னு தெரில, ஃபுல் கிளச்சை வச்சுட்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச்சில் பழகிடுச்சுங்க. ஆ, போப்பா போ, போக மாட்டேங்கிறிய. அடுத்த கீரை மாற்றணுமா? மாற்றிட்டேன். நம்ம ஹைவே பாருங்கள், இது தாங்க வேணும், இது தாங்க வேணும். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் ஓட்டுக்குங்க, நீங்கள் எவ்வளோ வேகம் வேணாலும் போங்க. அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் பைக்கு. கமான் மேன், ஏங்க பின் பிளாஸ்ட் இருக்குங்க, இது கண்டிப்பாக போகாது. ஒரு 115 போச்சு முன்னாடி, இப்போ ஒரு 110 தான் போகுது. இதுக்கு மேலே போக மாட்டேங்கிறாப்புல. இதுக்கு மேலே ஸ்ட்ரைன் பண்ண வேணாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா மான்ஸ்டர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காரு, வேறு லெவலில். ஓகே ஃபேம், ஸோ சேனல் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதே பார்த்திங்கன்னா இதே ஸ்பீடில் அப்படியே க்ரோ ஆகிட்டு போணுச்சுன்னா சீக்கிரம் 100K ரீச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 50K டார்கெட். ஸோ அதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக போய்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஸோ இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக டீட்டாக சொல்லியிருப்பேன் எனக்கு தோணுது. ஸோ இது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் சொல்லிடுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பைக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் NS 160 இருக்குது. ஸோ NS 200 கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் MT 15 கூட இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலி பைக்காக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பைக் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பவர் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் செட் ஆகும் தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் போதுங்க, 150 cc இருக்கு மேலே பவர் வந்து என்ன பண்ண போகிறோம். ஓகே. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா பைக் ஓகே, ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரைடிங் கம்ஃபோர்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்குது.
ஓகே ஃபேம், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, அப்போ சேனல் நோட்டீஸ் தான் வரும். இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் தரமே செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்க, ரைட் சேஃப் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ஆகிட்டு இருக்கு, ஸோ ரோட் சைட்ஸில் ஏன்னா நிறைய கிராஸ் பண்ணுது, அனிமல்ஸும் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுமே பார்த்திங்கன்னா திடீர் கிராஸ் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறது, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தலைவிதி, அது என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேஃபாக இருந்துப்போம் அதுக்கு முன்னாடி, ஓகேங்க. ஸோ எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட்ஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். டாடா பாபா, டேக் கேர், லவ் யூ ஃபேம்.